நிறையா காய்கறிகள்லாம் சேர்த்து கொஞ்சம் ஹெல்த்தியாக மசாலா ப்ரெட் உப்புமா எப்படி செய்கிறதுங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த ப்ரெட் உப்புமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு அந்த வெண்ணெயை தவா முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா வந்துட்டு நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த வெண்ணெயில் ரெண்டு பக்கமும் இதை பெரட்டி எடுத்துகிட்டு லேசாக வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரவுன் கலராலாம் மாற வேண்டாம் மேலே வந்துட்டு கொஞ்சம் முருகலானால் போதும் இப்போ பாருங்கள் டோஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் டோஸ் பண்ணாதீங்க இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மொத்தம் பன்னெண்டு பீஸ் வந்து டோஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரெட்டாக டோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு ஒன்றா டோஸ் பண்ணி எடுத்தாலும் சரி உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்ததாக உப்புமா தாளிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக எண்ணெயை சேர்த்துக்கோங்க லேசாக சூடான பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வரது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா வெங்காயமும் நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வரது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நல்லா பழமாக இருக்க மூணு தக்காளியை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா கரைஞ்சி வரணும் அந்த மாதிரி வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கிட்டத்தட்ட இது பார்க்குறதுக்கு தொக்கு பதத்தில் இருக்குது இந்த அளவுக்கு தக்காளி நல்லா கரைஞ்சி வர்றது வரைக்கும் இதை வதக்கி எடுக்கணும் இப்போ இது கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால அரை டீஸ்பூன்னா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்துட்டு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நமக்கு பிடித்த காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் இது கூட அரைக்கப் அளவுக்கு கார்ன் அரைக்கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ண கேரட் ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன் முட்டைக்கோஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண பீன்ஸ் அரைக்கப் அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண குடம்பிளகா இதை எல்லாமே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் இதில் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இல்லைனா கொண்டக்கடலை டபுள் பீன்ஸ் இதெல்லாம் ஊற வச்சு வேக வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் காய்கறிகளும் பார்த்திங்கன்னா காலிஃப்ளார் ப்ரோக்கலி பேபிகார்ன் மஷ்ரூம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதங்கிடுச்சு இதை மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இது வேகட்டும் இப்போது ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு ரொம்ப வந்துட்டு ஃபுல் பாயில்டெல்லாம் ஆக கிடையாது நம்ம எடுத்து கடிச்சோன்னா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடாது இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கனால டொமேட்டோ சாஸ் சேர்க்கலை புளிப்பு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நூறு கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பன்னீர் வந்து எல்லாமே சேர்த்த பிறகு பிரெட் சேர்க்கறதுக்கு முன்னாடி கடைசியாக சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்துனிங்கன்னா ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போது பன்னீரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சால் அந்த ப்ரெட் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரெசிப்பியை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் சேர்த்துருக்க சாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் ப்ரெட்டுக்கு பதிலில் வீட் பிரெட் யூஸ் பண்ணி செய்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போவே இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாண்ட்விச் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸ்வீட் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும் சால்ட் தான் அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்துட்டு உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரெட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உப்புமா ரெசிபிக்கெல்லாம் நார்மல் பிரெட்டை விட சாண்ட்விச் ப்ரெட் தாங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா நார்மல் ப்ரெட்டில் இனிப்பு இருக்கனால டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது சாண்ட்விச் ப்ரெட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு இதை சர்வ் பண்ணுங்கள் இந்த ப்ரெட் உப்புமா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்